மேல் காழ்ப்பு கொள்ளக்கூடாது என்று உரைத்த எங்களே இயேசுவேமே ஆராதிக்கின்றோம். நாட்டிற்கு அமைதியை அருள்வேன் என்ற இயேசுவேமே ஆராதிக்கின்றோம். எங்களுக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் அமைதி அளிக்கும் இயேசுவேமே ஆராதிக்கின்றோம். சாலமோனின் எல்லைகள் எங்கும் அமைதி நடவும்படி செய்கின்ற எங்கள் தந்தையுமே ஆராதிக்கின்றோம். எங்கள் கூடாரத்தில் அமைதியை காண செய்கின்ற எங்கள் தந்தையுமே ஆராதிக்கின்றோம். குற்றவாளிகளை மீட்கின்ற எங்கள் தந்தையுமே ஆராதிக்கின்றோம். எங்களை தலைநிமர செய்யும் எங்கள் இயேசுவேமே ஆராதிக்கின்றோம். உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது வீசும்படி செய்கின்ற எங்கள் இயேசுவேமே ஆராதிக்கின்றோம். உமது வலப்பக்கத்தில் நாங்கள் எப்போதும் பேரின்பம் காண செய்கின்ற எங்கள் தந்தையுமே ஆராதிக்கின்றோம். நெருக்கடியற்ற இடத்திற்கு எங்களை கொண்டு சேர்க்கின்ற எங்கள் தந்தையுமே ஆராதிக்கின்றோம். இயேசுவே, இந்த நன்னாளிலே உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்மிடம் ஜெபிக்க எங்களுக்கு ஆழமான உணர்வை தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவேன் தகப்பனே, இயேசுவே, எங்கள் தாய் திருச்சபையையும் எங்களுடைய இந்திய நாட்டையும் பாதலை சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக ஓட்டுகளை மற்றவர்கள் எண்ணும் பொழுது தவறுதலாக எண்ணாமல் மிகவும் நேர்மையான விதத்தில் ஓட்டுக்களை எண்ணி நல்ல தலைவர்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்ய உம்மிடம் அன்றாடுகின்றோம். ஆம் தகப்பனே, இன்றைய நற்செய்தியில் நாங்கள் வாசித்து கேட்டது போல இயேசு சீடர்களிடம் திகிலுற வேண்டாம், அச்சம் கொள்ளாதீர்கள், அமைதி கொள்ளுங்கள், நான் தான் என்று அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். மேலும் அவர்கள் கண்கள் திறந்ததையும் அவர்தான் இயேசு என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இயேசுவே, இன்றைய தலைவர்கள் எத்தனை பேர் மக்களிடம் செல்லும் பொழுது இவர்கள் எங்கள் நல்ல தலைவர்கள் என்று மக்கள் கண்டுணர்கிறார்கள். குறிப்பாக ஏன் இவர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள், இவர்கள் வருவதால் எங்களுக்கு என்ன பலன் என்று அவர்கள் விரக்தி அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவே, நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும். குறிப்பாக மக்கள் அவதிப்படும் பொழுது, இயற்கை சீற்றத்தால் மிகவும் வாடி போகும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல தலைவர்களையும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற நல்ல தலைவர்களையும் எங்களுக்கு தாரும். மேலும் பல பேருக்கு, பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருகின்ற நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும். மேலும் பட்டினியிலும் மேலும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கு நல்ல விவசாயத்திற்கு ஏற்ற நல்ல நவீனமான முறைகளை கற்றுக் கொடுக்கும் நல்ல தலைவர்களை தாரும். ஆண்டவரே, அவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்படி செய்ய அப்படிப்பட்ட உழைக்கின்ற நல்ல தலைவர்களை தாரும். ஆண்டவரே, நவீன தொழிற்சாலைகளிலும் மற்ற பல தொழிற்சாலைகளிலும் வேலை செய்கின்றவர்களையும் மற்றும் பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லாவருக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு தலைவர்கள் கிடைத்தார்கள் என்று நிம்மதி பெருமூச்சுடன் வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல தலைவர்களை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, சுயநலமற்ற தலைவர்களை எங்களுக்கு தாரும். அகங்காரம் இல்லாத தலைவர்களை எங்களுக்கு தாரும். தலைவர்கள் தொண்டு செய்வதற்காக என்று தொண்டு செய்வதற்காகவே வந்திருக்கிறார்கள் என்று நீர் சொல்வதை அவர்கள் என்னாலும் உணர்ந்து மனசாட்சியின்படி வாழ்வதற்கு அவர்களை நீர் கட்டளையிடும். இயேசுவே, அவர்களை மொத ஆவின் கரங்களில் சமர்ப்பித்து அவர்களை வழிநடத்தியலும் இயேசுவே. பல தலைவர்களும் கிறிஸ்துவ மதத்தை அல்லாமல் வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இயேசுவே, உமக்கு சான்று பார்பவர்களாக, இயேசுவே, கிறிஸ்தவருக்கு எதிராக செயல்படாத தலைவர்களாக அவர்கள் மாறும்படியாக இயேசுவேமிடம் அன்றாடுகின்றோம். நன்றி ஆண்டவரே, எங்களுடைய தாய் திருச்சபையிலே எவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவாகியமக்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவரே, எல்லாவரையும் மன்னித்து எங்கள் அனைவருக்கும் அது புத்துணர்வை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எல்லாவரையும் ஆசீர்வதியும் நல்ல தலைவர்களை கொடுத்து எங்களை ஒவ்வொருவரையும் அது நிழலில் வாழ அருள் செய்யும். ஆண்டவரே, தே ஜீவனுள்ள எங்கள் தெய்வமே, உம்மை ஆராதித்து உம்மை வணங்குகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆ